ஆப்ஷன்ல இருக்கு வணக்க மக்களே நாம உங்க ஜாக்சன் இது மார்ச் முப்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ சோ இந்த வீடியோல எண்ட்ல பாத்தீங்கன்னா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் பத்தி நல்லா அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எல்லாம் ஓடி போயிடாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஜாக்சன் அண்ட்ரிஸ்கோ சி டபுள்யூஜே காண்டக்ட் பண்ணுங்க அதை மாதிரி வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் நைனுக்கு அவைலபிளாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைனுக்கு அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கங்க நம்மளோட பிரம்மாண்டமான பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் ரீயூசபிள் பிடிஎஃப் மாசம் மாதம் நியூ பிடிஎஃப் அப்டேட் பண்ணப்படும் சரிங்களா ஸோ ஒன் டபுள் நைனுக்கு அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ உங்களுக்கான நியூஸ்குள்ளே நீங்கள் போயிடலாமா ஏதாவது கொரிஸ்னால் உடனடியாக நம்ம நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடணும் சரிங்களா ஸோ உங்களுக்கான முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆபீச்சுவரிஸ் வரிஸ் இன்னைக்கு டே நியூஸ் இல்லையா ஆபீச்சுவரிஸில் வரிஸில் இளவில் ஆரம்பிக்காதீங்க ஊட்டி கிழிக்காதீங்க இதில் இருந்து போனால் கொஞ்சம் இருக்கும் ஸோ முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர் அனில் தர்கர் இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்காருயா சரிங்களா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இன்டர்நேஷ்னல் லிட்ரரி ஃபெஸ்டிவலோட ஃபவுண்டர் அண்ட் டேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இவர் பார்த்தீங்கன்னா டிவி ஷோலலாம் பார்த்தீங்கன்னா மக்களே ஒர்க் பண்ணியிருக்காரு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அனில் தர்கரோட ஃபீல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் அண்ட் ஜேர்னலிஸ்ட் அவர் எங்கே பானம் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்ட்ரா சரிங்களா அவர் எங்கே பானம் ஆகியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா பான் பர்சன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அனில் தாக்கி ஆத்தர் ஒயிட்டாப்ல ஆத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து மலலி வசந்த் குமார் கன்னட லிட்ரேச்சர் ரீசெண்டாக இறந்து போயிருக்காங்க அதை மாதிரி வெங்கட சுப்பையா ரீசண்டாக எம்எல்ஏ இறந்து போயிருக்கார் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செயலோட சேர்பர்சனாக இருந்த ஒரு நபர் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சோமா மோண்டால் சரிங்களா என்னயா மோண்டால் பேண்டால்லாம் பேர் ஸோ சோமா மோண்டால் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கோப்போட சேர்பர்சனாக போடப்பட்டிருக்காங்க சரிங்களா செயல் சேர்பர்சனாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கோப்புக்கு சேர்பர்சனாக போடப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எத்தனை வருஷம் டென்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டூ இயர் டெனியூருக்கு வந்து போடப்பட்டிருக்காங்க சோ ஸ்கோப்போட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் செயலோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் சரிங்களா சோ இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோமா வேணாம் நான் அந்த ஒரு க்ளூ வச்சிருக்கேன் சொன்னா நீங்க என்ன கிழிப்பீங்க மண்டே ஆகி சோமாஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்லி காப்லாம் கொடுத்து ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா காப் செயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ டூ டென் யூருக்கு போடப்பட்டிருக்காங்க சேர்மன் ஆஃப் ஸ்கோப்க்கு சோமா முண்டால் ஸோ ஸ்கோப்போட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டுல் சோப்டி ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சய் குமார் வந்து மணிப்பூரோட ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக போடப்பட்டிருக்காப்ல சரிங்களா இதுதான் ரீசன் நியூஸ் சரிங்களா அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் எபல் பிரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கய்யா எபல் பிரைஸ் எது கொடுப்பாங்க தெரியுமா மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிரைஸ் யா ஆதி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அவார்டு எதற்காக கொடுக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ இப்போ கூட அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அவார்டு ஏபல் பிரைஸ் வந்து எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல கொடுக்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா இந்த அவார்டு எதற்கான மேத்தமெட்டிக்ஸில் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்றவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க யார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருபத்தொன்னுக்கான அவார்டை வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா சரிங்களா அதாவது ஏக்கும் எல்லுக்கும் கொடுத்துருக்காங்க எபல்ல ஏ ஆவிக்கும் ஒரு லேசி பர்சனுக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது எபல் பிரைஸ் யாருக்கும் கொடுத்தாரு உங்கள்கிட்ட வந்து கேட்டா ஒரு ஆவிக்கும் ஒரு லேசி பர்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நார்வேஜியான் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் தான் வந்து இந்த எபல் பிரைஸ் கொடுக்கறத வந்து டிசைட் பண்ணுவாங்க யாரு நார்வேஜியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் தான் வந்து இந்த ஏபல் பிரைஸ் கொடுக்கறத பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் பண்ணுவாங்க மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அதாவது மேகி ஓ ஃபெரல் அவங்களோட புக்கான ஹேம்னட் அப்படின்றதுக்கு புக் கிரிட்டிக்ஸ் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரிட்டிக்ஸ் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷன் அப்படின்ற அவார்டை வந்து என்பிசிசி வந்து மேகியோ ஃபேரலோட புக்கான ஹேண்ட்நட் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ எப்பயுமே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேகி சோப்பிட்ட பிறகு ஹமாம் சோட்டு சோப்பு போட்டு குளிக்கணும்னு தோணும் சரிங்களா இந்த மாதிரி க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் நம்ம நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க என்னடா மேகியை சாப்பிட்டு ஹமாம் சோப்பு போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா ஸோ புக்கோட பேர் ஹாம்நட் சரிங்களா அதை எழுதின ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மேகியோ ஃபேரல் அந்த அவார்டு பேர் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் அவார்ட் ஃபார் ஃபிக்சன் சரிங்களா ஸோ இதை வழங்கினது யார்னா என்பிசிசி நேஷ்னல் புக்ஸ் க்ரிட்டிக்ஸ் சர்க்கிள் அப்படின்றத தெரிஞ்சிக்கோங்க சரிங்களா சே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட சன் இருக்காரு பார்த்திங்களா சரிங்களா அவரோட டெத்தை பற்றி இமேஜின் பண்ணி எழுதியிருக்க ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க ஷேக்ஸ்பியரோட சன்னோட ஓல்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்நட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஷேக்ஸ்பியர் சன்னோட ஓல்டு நேம் ஹேம்நட் அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா ஸோ என்பிசிசி எஸ்டாப்ளிஷ் ஆன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு லொக்கேஷன் அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி நியூயார்க் யூஎஸ் பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா டேவிட் வேர்னோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோனர் ஹம்பி பார்த்தீங்கன்னா வந்து பிபிசி இண்டியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காங்க கோனர் ஹம்பி இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து என்டிபிசி டிபிசி வந்து ரோல் மாடல் அவார்டு அப்படின்றத வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா லெவன்த் எடிஷன் ஆஃப் சிஐஐ நேஷனல் ஹச்ஆர் எக்ஸலன்ஸ் அவார்டில் பார்த்தீங்கன்னா ரோல் மாடல் அப்படின்ற கேட்டகரி கீழே வந்து நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை வாங்கியிருக்காங்க சரிங்களா இந்த அவார்டை எதுக்காண்டி இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து இவங்க தரமாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்காண்டி காண்டி ரோல் என்ற அவார்டு அதாவது கேட்டகிரி கீழே லெவன்த் சிஐ நேஷனல் ஹெச்ஆர் எக்ஸலன்ஸ் அவார்டில் வந்து இந்த அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா கிளியரா எல்லாத்துக்குமே ஓகேவா கிளியர் எல்லாத்துக்குமே என்டிபிசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு ஞாபகங்கோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி இந்தியா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் குருதீப் சிங்

டூ ஹண்ட்ரட் இன்டர்நேஷ்னல் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்து டீமை லீட் பண்ணியிருக்காப்புல சரிங்களா ஸோ நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா தேர்டு கேப்டன் டூ ஹண்ட்ரட் மேட்சஸில் கேப்டனாக டீமை லீட் பண்ணியிருக்கதுல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தான் எப்பயுமே எப்பயும் நம்ம தலை தான் தோனி பார்த்தீங்கன்னா

ஸ்ரீலங்கர் லெஜன்ஸை வந்து பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து அதாவது பகரின் கிராண்ட் பிரிக்ஸ் எஃப் ரேஸ் வந்து நடந்துருக்கு அதில் நம்ம லூயிஸ் ஹேமில்டன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு சரிங்களா நம்ம லூயிஸ் ஹேமில்டன் பார்த்திங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் குரூப்பில் ஷேரை பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க மக்களே ஒரே ஒரு நிமிஷம் சரி ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் குரூப்பில் சேர்களை பண்ணிக்கிறேன் மக்களே கொந்தளிச்சிடாதீங்க மக்களே கொந்தளிச்சிடாதீங்க சரியா அவர் எந்த காருக்காண்டி ஓட்டுறாரு மெர்சிடஸ் காண்டி ஓட்டுறாப்புல செகண்ட் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் பெட் ஸ்டாப்பன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்புல் காண்டி ஓட்டுறாரு ஸோ ஒன்றும் இல்லை இந்த லூயிஸ் லீவிஸ் டீஷர்ட்லாம் இருக்குல்ல அது பெகரீனோட பிராண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா லீவைஸ் டீஷர்ட் ப்ராண்டு பார்த்துருக்கீங்களா டீஷர்ட்டு இந்த ஷர்ட்லாம் போடுவாங்க அந்த ப்ராண்டு பெகரைனோடதுன்னு ஞாபகம் வச்சுங்க இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா சரி லூயிஸ் ஹாமில்டன் ஃபர்ஸ்ட்டு செகண்டு மார்க் வேட்டஸ் ஸ்டெப்பன் தேர்டு டெரி பொட்டாஸ் லூயிஸ் ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்து பார்ன் பர்சன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க நான் இப்போ என்ன பண்ணேன் தெரியுமா

பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் நேஷ்னல் ஹெல்த் மிஷனும் சேர்ந்து மகாராஷ்டிரா ஜல்னா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா டூ மொபைல் மெடிக்கல் வேன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மெடிக்கல் வேன்ஸ் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டமான ஸ்கீமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் இதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேனை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அந்த போட்டிருக்கேன் பாருங்கள் பர்பஸ் த வேன் வில் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹெல்த் ஸ்கீம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் சென்ட்ரல் ஸ்டேட் கொண்டு சொல்றதுக்கும் சொல்கிறதுக்கும் எல்லா டைப் ஆஃப் செக்கப் எடுத்துக்கிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும் தான் இந்த வேனு இந்த வேனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டொண்ட்டி லேக் காஸ்ட் அதாவது இருபது லட்ச ரூபா ஆகிருக்குயா இந்த வேனை ரெடி பண்ணுறதுக்கு சரிங்களா இதுதான் நியூஸு இந்த டார்கெட் இவங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ரிமோட் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே இந்த மொபைல் வேனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது மகாராஷ்டிராவில் உள்ள ஜல்னா டிஸ்ட்ரிக்டில் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சால்னாவை சாப்பிட்டீங்கன்னா வயிறு சரியில்லாமல் போயிடும் அப்போ இந்த மெடிக்கல் வேன்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா இந்த ப்ரோக்ராமை சரிங்களா இந்த ப்ரோக்ராமை இனாக்ரேட் பண்ணி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டரான ராஜேஷ் தோப்பே அதாவது அவர் சால்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பை வச்சிருச்சு அதனால் அவர் இந்த வேன் கொண்டு வந்திருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மகாராஷ்டிராவோட கேப்டல் மும்பை கவர்னர் பகத்சிங் கோஷேரி சிஎம் பார்த்திங்கன்னா வந்து உதவ் தாக்கரே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ மகாராஷ்டிரா பற்றின ரீசன் நியூஸ் பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையை பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஒரு ஸ்டேடியம் சரிங்களா எதற்காக சூஸ் பண்ணியிருக்காங்க ஏசியன் ஏஎஃப்சியோட ஏசியன் உமன் கப்புக்காக வந்து மும்பையில் உள்ள ஸ்டேடியத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மும்பை சாரி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் ஃப்ளிப்கார்ட்டும் சேர்ந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி ஒரு டைப் வச்சுருக்காங்க அதை மாதிரி மகாராஷ்ட்ராவை சேர்ந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க ரீசண்டாக மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரூட்டை வச்சு கேக்கு தயாரிக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து பண்ணாங்க இதுதான் மகாராஷ்டிரா பற்றின ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து எக்ஸசைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய எக்ஸசைஸ் பார்த்தோம்யா இந்த பேசக்ஸ் ஒரு எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியும் பங்களாதேஷும் பண்ணுறாங்க இந்தியன் ராயல் பேகரின் பண்ணுறாங்க இந்தியன் யூஎஸ் நேவியும் பண்ணுறாங்க இந்தியன் மடகாஸ்கார் நேவியும் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியும் ஃப்ரெஞ்சு நேவியும் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க லேபேரோஸ் சரிங்களா அந்த பேர் என்ன லேபேரோஸ் எங்கே பண்ணுறாங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் வந்து பண்ணுறாங்க சரிங்களா இந்தியன் நேவியோடு சேர்ந்து யூஎஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா எல்லாருமே வந்து இந்த லா அப்படின்ற எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த குவாட் மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க குவாட் மெம்பர் கண்ட்ரீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாடிலேட்டரல் செக்யூரிட்டி டைலாக் கண்ட்ரீஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா யூஎஸ் ஜப்பான் இந்தியா ஆஸ்திரேலியா எல்லாமே குவாட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சைனாக்கு எதிராக இருக்கீங்க இங்க அதுக்காக ஒரு குரூப்பாக ஜாயின் ஆகிருக்காங்க அதுதான் இந்த குவாட் கண்ட்ரீஸ் சரிங்களா ஸோ இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் நேவியும் பிரெஞ்சு நேவியும் அதோடு சேர்ந்து ஜப்பான் யூஎஸ் ஆஸ்திரேலியாவெலாம் சேர்ந்து குவாட் மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து லா பெருஸ் அப்படின்றதில் நேவி எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எங்கே நடக்குதுன்னா கொச்சின்ல நடக்குது கொச்சியில் வந்து ஆஜராயிட்டா என் தலைவிங்க ஃப்ரெஞ்சு நேவி வந்து அதோடய கப்பல் பார்த்திங்கன்னா கொச்சியினில் அறைவாகிடுச்சி பே ஆஃப் பெங்காலில் தான் கொச்சியில் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கிளியர் எல்லாத்துக்குமே உங்களுக்கான அடுத்த நியூஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதாவது நியூ புக் ஒயில்ட் அண்ட் வில்ஃபுல் டேல் ஆஃப் ஃபிஃப்டீன் ஐகானிக் இண்டியன் ஸ்பீசஸ் அப்படின்னு ஒரு புக்கை வந்து நேஹா சிங்கா வந்து எழுதியிருக்காங்க அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹார்பர் கோலின்ஸ் தான் வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இந்தியனோட ஐகானிக் ஒரு ஃபிஃப்டீன் ஸ்பீசிஸ் பற்றி பேசியிருக்காங்க அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜே பார்த்திங்கன்னா நம்ம எலிஃபண்ட்டோட ஃபேஸ் அந்த இதை வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான க்ளூ என்னன்னு பார்த்திங்கன்னா வில்ஃபுல் டீஃபால்டர்னால் யார்

புரியுதா கொச்சியில் வந்து ஆஜராகிருக்காங்க புரிஞ்சா போட்டு அதுக்குள்ளே போட்டு சண்டை போட்டுறாங்க அவங்க கொச்சின்ல இப்போ ஆஜராகிருக்காங்க இனிமேல் போய் நடத்துவாங்க சரிங்களா அடுத்து நேஷ்னல் நியூஸ் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் பீம் லைன் ப்ராஜெக்ட் இன் ஜப்பான் அதாவது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க இந்தியன் பீம்லைன் ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அட்வான்ஸ் எக்ஸ்ரே டெக்னிக்லாம் வந்து எப்படி பண்ணுறது மெட்டீரியல் ரிசர்ச்சுக்கு வந்து எக்ஸ்ரே டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்தியாவில் உள்ள ரிசர்ச்சர்ஸ் வந்து ஜப்பானில் ரீச் ஆகியிருக்காங்க சரிங்களா இந்தியாவில் உள்ள ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் ரீச் ஆகிருக்காங்க ஐயா லைவ் போய்கிட்டு இருக்கேயா தயவு செய்தியா லைவ்ல இருக்கே ஹலோ லைவில இருக்கேயா முடிச்ச கூப்பிடுங்க ஏன் லைவ் பார்க்க மாட்டீங்களா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பாருங்க 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 ஓகே ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே இந்தியன் பீம் லெமன் ப்ராஜெக்ட்னா என்னன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு ஒரு ரிசர்ச்சுக்காக அந்த ரிசர்ச் என்னன்னா அட்வான்ஸ் எக்ஸ்ரேட் மெட்டீரியல் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்கல்ல இந்த இதெல்லாம் அதில் அட்வான்ஸ் எக்ஸ்ரே டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றதுக்காண்டி சரிங்களா ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் அதை பார்க்குறாங்கன்றாங்க அனுசுதோஷ் சர்மா எஸ்டாப் நைன்டீன் செவன்டி ஒன் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி ஜப்பானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாரி ஜப்பானோட கேபிட்டல்யா டோக்கியோ கரன்சி என் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் சுகே அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்த நியூஸ் இது ஒரு மொக்க நியூஸ் தான் யா இன்ஜின் சோலார் அசட் வந்து இந்தியாவில் வச்சுருக்காங்க அதாவது ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் வச்சுருக்காங்க சரிங்களா அந்த இந்தியாவில் உள்ள இன்ஜி சோலார் அசட்டை வந்து அதில் உள்ள செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை பார்த்திங்கன்னா வந்து எடலிசிஸ் இன்ஃப்ரா ஃபண்டு வந்து அக்வயர் பண்ணுறாங்க இதுதான் நியூஸ் சரிங்களா இது ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்கயா இவங்க செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜை இவங்க வாங்குறாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இவ்வளோதான் நியூஸு ஸோ அடுத்து போயிடலாம் இது ரொம்ப பெரிய நியூஸ் கிடையாது சரிங்களா அஃபேஸ்கில் உள்ள இருந்துச்சு அதனால் உங்களுக்கு சும்மா எடுத்துகிட்டு வந்தேன் இது அவ்வளோ இன்டெப்த்தாக படிச்சுக்க தேவையில்ல அடுத்து லடக் லெஃப்டினன்ட் கவர்னர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சோலார் லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீமை வந்து லட்டு வில்லேஜில் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ இந்த ப்ராஜெக்டை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்கில் ரினிவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அதுதான் கிரிடா கார்கில் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த சோலார் இருக்குது பார்த்திங்களா இந்த சோலாரை வச்சு வாட்டரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா பம்ப் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி ஒன்றுமே இல்லையா இந்த சோலார் பேனலை வச்சு அதில் வர கரண்ட்டை வச்சு பம்பில் கனெக்ட் பண்ணி பம்ப் மூலியமாக வாட்டரை எடுத்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க இதுதான் நியூஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோலார் இரிகேஷன் ஸ்கீம் பார்த்திங்கன்னா லடக்கில் தான் லான்ச் பண்ணுறாங்க ஸ்கீம்ன்றனால லடக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது சோழர் வம்சத்தில் இருந்து வந்திருக்கா பிள்ளையில ஆயிரத்தில் ஒருவன் கார்த்தி அவர் என்ன செய்யறார்னா லடக்கில் போய் லட்டு சாப்பிடுறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி குழு தரமா இருக்கா சரிங்களா இதுல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ஹச்பி சப்மெரிசிபிள் பம்போட சோலார் ஃபோட்டலிக் பிளான்ட்டை வந்து இணைச்சு வச்சிருக்காங்க ஃபிஃப்டி கே வாட் சோலார் ஃபோட்டலிக் பிளான்ட்டை வந்து இணைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ லடக்கில் போய் லட்டுஸ் லெஃப்டினன்ட் கவர்னர் பார்த்தீங்கன்னா ஆர்கே மாத்தூர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நியூஸ் சரிங்களா அவ்வளோதான் நியூஸு ஸோ வேறு எதுவும் இருக்கா இல்லை அவ்வளோதான் மக்களே சரிங்களா அடுத்து அதாவது சவுத்து கொரியன் மினிஸ்டர் இருக்காப்புலே இல்லை யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூ ஊக்கு இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ட்ரிப்பு வந்திருக்காப்ல இப்போ சரிங்களா இந்த ட்ரிப்பு வந்திருக்கும் போது டெல்லியில் அது என்னது ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் சரிங்களா இண்டோ கொரியன் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் அப்படின்ற ஒன்றை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கங்க சவுத் கொரியன் மினிஸ்டர் சரிங்களா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரு பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காப்புல சவுத் கொரியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட் இந்தியாவுக்கு வந்திருக்காப்புல நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டான ராஜ்நாத் சிங்கை வந்து மீட் பண்ணி பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிட்டாயன் போல் ஸோ என்ன செஞ்சுருக்காங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் அப்படின்ற ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் கொரியனுக்கும் உள்ள பாண்டிங்கை காட்டுது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம மகத்துவத்தை காட்டுறதுக்காக ஒரு அடையாளமாக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஊக் நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது போது நம்ம இந்தியன் ஆர்மி பேரட்ரூப்ஸ் பார்த்திங்கன்னா அவருக்காண்டி ஒரு எக்ஸசைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஆக்ராவில் சரிங்களா கிளியர் எல்லாத்துக்குமே இதுதான் நியூஸு சரிங்களா எப்படின்னா இப்போ இந்த பிள்ளையெல்லாம் போய் இந்த கொரியன் சீரியலை பார்க்குறேன் கொரியன் சீரியலை பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்குங்களே அதனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி இவங்க இங்க வந்திருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ சவுத் கொரியாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து சியோல் சரிங்களா கரன்சி பார்த்தீங்கன்னா கொரியன் ரிபப்ளிக் ஓன் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா மூஞ்சே இன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரூஸு இது பார்த்தீங்கன்னா த்ரீ டே விசிட் த்ரீ டே விசிட்ன்றதை பார்த்து வச்சுக்கோங்க சவுத் கொரியன் மினிஸ்டர் மூணு நாள் விசிட்டுக்கு வந்திருக்காப்ல அடுத்து அதாவது எலெக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஞாபகம் இருக்கா ஒரு கட்சிக்கு வந்து நிதி காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு பாண்ட் தான் எலெக்டோரல் பாண்ட் இது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீஃபாக சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ ஒரு என்ஜிஓ என்ன செஞ்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்லாம் கொடுக்க கூடாது என்னாயா அப்படி இப்படின்னு சொல்லி பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டாங்க சரிங்களா ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது நீ மூடிட்டு அந்த என்ஜிஓ கட்சிக்கு நிதி வேணுமா இல்லையா சரிங்களா அதனால் வந்து அதை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இந்த இந்த இதில் கேஸ் இருந்த ஜட்ஜாக இருந்து பார்த்த யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் லீடு பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சரத் பாப்டே தான் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டை பற்றி இந்த கேஸை பார்த்துருக்காப்புல ஸோ இதை ஸ்டேலாம் கொடுக்க முடியான்ட்டாங்க எலக்ட்ரல் பாண்டு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பதினேழு பட்ஜெட்டில் வந்து அருண்ஜேட்லி அனௌன்ஸ் பண்ணுறாப்புல இரநாட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எலக்ட்ரல் பாண்டை எஸ்பிஐ தான் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டை வழங்குறாங்க என்ன அப்படின்னா ஒரு கட்சிக்கு நான் போய் கேஷாக நிதியை கொடுக்காமல் ஸ்டேட் பேங்க்ல போயிட்டு ஒரு பத்திரம் வாங்குவேன் நான் உங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் கொடுக்கணுமியா அதுக்கு ஒரு பத்திரத்தை கொடுங்க பர்ச்சேஸ் பண்ணி அந்த பத்திரத்தை வாங்கிட்டு அந்த பத்திரத்தை கொண்டு போய் நான் என்ன செய்வேன் அந்த கட்சிக்காரன்ட்ட கொடுப்பேன் அந்த கட்சிக்காரன் பதினஞ்சு நாளுக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்து அவன் பார்ட்டி அக்கௌண்ட்டில் காசாக வாங்கிக்கணும் சரிங்களா இதுதான் எலக்ட்ரல் பாண்ட் சரிங்களா ஃபிஃப்டீன் டேஸ் தான் வேலிடிட்டி பீரியட் ஃபார் எலெக்ட்ரல் பாண்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா கிளியரா எல்லாத்துக்குமே ஸோ அடுத்த நியூஸ் இன்டர்நேஷ்னல் அதாவது நியூஸ்லாண்டில் ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க மிஸ்கேரேஜ் பி ரீவெமன்ட் லீவ் லா அதாவது இந்த அபார்ஷன்லாம் நடக்குது இல்லை மிஸ்கேரேஜ் ஆகுது இல்லை ஸோ இந்த மாதிரி ஆகிற பெண்கள் அவங்களோட பார்ட்னர்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து லீவு கொடுக்கணும் அது அவங்களோட ரைட் அவங்களுக்கு லீவு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க புரிஞ்சா இந்த லாவை செகண்டா கொண்டு வந்திருக்காங்களா யாரு கொண்டு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து இதை வந்திருக்காங்க சரிங்களா இந்த லாவை இந்தியா தான் கொண்டு வந்திருக்காங்க செகண்டா நியூசிலாண்ட் வந்து நியூஆர்க் பண்ணுற மாதிரி நடிப்பை போடுறாங்க சரிங்களா இந்த லா என்ன அப்படின்னா பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல சரிங்களா ஒருவேளை ஆஃப்டர் டுவெண்ட்டி வீக்ஸ் கழிச்சு ஸ்டில் பெர்த் ஆகுது ஸ்டில் பெர்த் மீன்ஸ் ஒரு இருபது வாரத்துக்கு மேல வந்து அபாட் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இல்ல குழந்தை வந்து டெத்தாகி ஆகி பிறக்கிறத ஸ்டில் பெர்த் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி நடக்கும்போது அவங்களுக்கு லீவு கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த லா இதை வந்து நியூஸ்லாண்ட் கொண்டு வந்திருக்காங்க இதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியா தான் கொண்டு வந்திருக்காங்க லீவு பார்த்தீங்கன்னா மூணு நாள் லீவு அட மூதேவி மூணு நாள் லீவுக்கெல்லாம் நீ நியூஸை போடு அப்படின்னு கேட்கத்தோன்னு நமக்கு ஆனால் நம்ம அதை கேட்டக்கூடாது சரிங்களா த்ரீ டேஸ் லீவு கொடுக்கறத வந்து பெருசாக பேசுகிறாங்க சரிங்களா ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூஸ்லாண்ட் பார்த்தீங்கன்னா ஜக்கிண்டா ஆர்டன் கேபிட்டல் ஆஃப் நியூஸ்லாண்ட் பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன் கரன்சி ஆஃப் நியூஸ்லாண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாந்து டாலர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பியூட்டிஃபுல் பிஎம் எம் அக்க நல்லா இருக்காங்களா ஏன் ஏ இப்படி பண்றீங்க கவனிங்க கரண்ட் அஃபேர்ஸ் பியூட்டிஃபுல் பிஎம் ஆ அடுத்து ரோப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷில் ரோப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் வழங்குறதுக்காக டிரான்ஸ்மிஷன் லைன் ரெடி பண்ணி கொடுத்துறதுக்காக லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்ல நியூஸை கவனிங்க நம்ம இந்தியா பங்களாதேஷில் உள்ள அவங்களோட ரோப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைன் செட்டப் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க லைன் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு நான் முன்கூட்டியே லோன் கொடுக்குற மாதிரி ஓவர் டிராஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து கொடுத்துருவேன் நீங்கள் வந்து அந்த பவர் பிளான்ட்டுக்கு தேவையான ட்ரான்ஸ்மிஷன் லைன் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க லைன் ஆஃப் கிரெடிட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு லோன் மாதிரி சரிங்களா இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா சரிங்களா ஸோ எவ்வளோ லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்கன்னா யூஎஸ் டாலர் ஒன் பில்லியன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர் வச்சு நீங்கள் இந்த ட்ரான்ஸ்மிஷன் லைனை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அந்த காசை வச்சு சரிங்களா லைன் ஆஃப் கிரெடிட்னா வந்து முன்கூட்டியே அந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு இவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கடன் மாதிரி சரிங்களா ஸோ இந்த ரோப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட பாப்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்கு எந்த ரிவரில் இருக்குன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ் கேட்பாங்க சில பவர் பிளான்ட்லாம் ரிவரில் இருக்குன்னு கேட்பாங்க எந்த ரிவர்லன்னு பார்த்தீங்கன்னா பத்மா ரிவரில் இருக்கு சரிங்களா பத்மா ரிவரில் இருக்கு இந்த ரோப்பூர் பவர் பிளான்ட் பங்களாதேஷில் பாப்னா டிஸ்ட்ரிக்டில் பத்மா ரிவரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த இதோட ஒரு டூ யூனிட் ஆஃப் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுக்குள்ளே வந்து பில் பண்ணிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த பவர் பிளான் பில்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து தான் நம்ம இந்தியா ரஷ்யா பங்களாதேஷ் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து ரோப்பு நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டில் வந்து பில் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா பங்களாவில் தானே ரூபா நிறையா இருக்கும் ஸோ ரூப் அப்படின்றத ஞாபகம் அப்படின்றத ஞாபகேஷ் தான் நிறைய ரூபா இருக்கும் சரிங்களா ரூபா ரூபா அடுத்து லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கா இல்லை அவங்க சேர்ந்து யூனிக் கார்பன் கார்டு அப்படின்னு ஒன்று லான்ச் பண்றாங்க ஒன்றுமே இல்லையா பெட்ரோல் பல்க்கு இல்லையா சரியா அங்க போய் எல்லாரும் பெட்ரோல் போடுவீங்க இல்லையா காசு தானே கொடுப்பீங்க ஆனால் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சம்பவத்தை பண்றாங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர்ஸ் காண்டி ஒரு கார்பன் கார்டுன்னு ஒரு கார்டு கொடுக்குறாங்க சரிங்களா என்ன கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுக்குறாங்க ரூபே கார்டு சரிங்களா இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேப் சிம்பல் இருக்குது பார்த்தீங்களா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டேப் பண்ணாலே பைசா டெபிட் ஆயிரும் அந்த மாதிரி கார்டு என்ன செய்கிறாங்கன்னா ஹச்பி பெட்ரோல் பலுக்கு போடுங்க நீங்கள் பெட்ரோல் போட்ட பிறகு ஏன் வெயிட் பண்ணுறீங்க டேப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் காண்டி ஒரு டேப் கார்டு அதாவது வந்து யூனியன் கார்பன் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கொண்டு வராங்க சரிங்களா இதுதான் நியூஸு சரிங்களா இது வந்து ஒரு கான்டாக்ட்லெஸ் கார்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்ன சார் நேஷன் காமன் நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டு இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் புக்கிங்க்கு பர்ச்சேசிங்க்கு மாலு ஷாப்ஸு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கிற ஒரு கார்டு தான் இந்த கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதை எப்படி க்ளூ ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா யூனியன் பேங்க் காரே இருக்கான்ல அவன் காரில் போய் பெட்ரோல் போடுறதுக்கெல்லாம் கார்டு கொடுக்குறியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்டை வந்து நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது யாருமா கர்நாடகா பேங்க் இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் சரிங்களா இந்த நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மாதிரி சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மாதிரியா சரிங்களா எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கணும் அதில் இருபது பர்சன்டேஜ சரிங்களா உங்களுக்கு வந்து அந்த கார்டில் வந்து ஆஃபர் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த பெட்ரோலை போட்டுக்கலாம் சரிங்களா சரிங்களா அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கார்டு லிமிட் ஒன்று கொடுக்குறாங்கயா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கமெண்டில் போடுறேன் சரிங்களா எனக்கு இதை ரீட் பண்ண வர கிரெடிட் கார்டு அப்படின்னு தான் தோணுது அதாவது கிரெடிட் கார்டு மாதிரி அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவன் உங்களுக்கு லிமிட் கொடுக்குறான் இல்லையா தெளிவாக சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான்னா ஐம்பதாயிரம் சரிங்களா கிராஸ் ஆனுவல் இன்கம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தா சரிங்களா கிராஸ் ஆனுவல் இன்கம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பதாயிரம் இருக்குன்னு வச்சுருங்களேன் இதில் பத்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் டுவெண்ட்டின்னா பத்தாயிரம் பத்தாயிரம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளே போட்டு வச்சுருப்பான் கிரெடிட்டாக சரிங்களா நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி உள்ள காடியாது சரிங்களா போட்டிருக்காங்க இல்லையா இதுலேயே ரூபே கிரெடிட்டுன்னு சொல்லி கிரெடிட் கார்டு மாதிரி தாயா சரிங்களா ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஹெட் குவார்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா எம்டிஎன்சிஓ பாத்தீங்கன்னா வந்து சி ராஜ்கிரண் ராய் சார் ஃபோட்டோலேயே கிரெடிட் இருக்கு நீங்கள் கண்ணை எங்கே போய் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க எனக்கு காதலை உழுகுது நான் தான் அதை பார்க்குறேன் சரிங்களா கிரெடிட் கார்டு தான் அது சரிங்களா ஸோ ஹச்பிசிஎலோட எஸ்டாபிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஹெட் கவார்டர்ஸ் மும்பை மாராஷ்டிரா எம்டிஎன் சேர்மன் பார்த்தீங்கன்னா வந்து ஏய் இது ஆஃப் ஆஃப்யா சம்திங் வருது ஓ மை காட் மக்களே ஒரு நிமிஷம் பொருங்க எனக்கு வீடியோ வரலையா இல்லை உங்களுக்கு வரலையான்னு தெரியல நீங்கள் பாட்டுக்கு லைவ் போய் எடுக்குமோ எருமைன்னு சொல்றீங்க அது என்ன நினப்பா என் லைவ்ல ஓ இவர் தான் இந்த ஆள் திட்டு வாங்கிட்டு இருப்பார் போல வீட்டிலேருந்து நினைக்க மாட்டாங்களா ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா பேங்க் தான் அதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஒரு லைக்குகளை போடுங்கயா உங்களை ஆர்வமாக கரண்ட் அவேர்ஸ் படிக்க வைக்கிறேன் இல்லையா ஒரு லைக்குகளை தட்டி விடுங்கயா சரிங்களா ஸோ குமார் சுரானா தான் வந்து எம்டிஎன் சேர்மேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து நெட் டிமாண்ட் அண்ட் லய டைம் லயபிலிட்டிஸ் வந்தாச்சு இருங்க தண்ணியை குடிச்சிட்டு ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி மாஸ் பண்ணுறோம் அந்த டாப்பிக்கில் அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே நெட் டிமாண்ட் டைம் லையபிலிட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா தயவுசெய்து பொறுமையாக இருக்கணும் சார் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லக்கூடாது இதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பொறுமையாக இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் இப்போ ஒரு பேங்க் இருக்குது சரிங்களா ஜாக்சன் இன்டர்நேஷ்னல் பேங்க் சரிங்களா ஜாக்சன் இன்டர்நேஷ்னல் பேங்க்குன்னு ஒன்று இருக்கு சரியா இப்போது மக்களாகிய நீங்கள் இருக்கீங்க சரிங்களா பேங்க்குக்கு நீங்கள் எதுக்கு போவீங்க அங்கே உள்ள பெண்களை பார்க்க போகிறேன்னு கமெண்டை போட்டிங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி நீங்கள் போடுவீங்க அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பேங்க்குக்கு எதுக்கு போவோம் டெப்பாசிட் பண்ண போவோம் இல்லைன்னா வித்ட்ரால் பண்ண போவோம் இல்லைன்னா அவனை உரண்டலுக்கு போவோம் பிஓவையோ க்ளர்க்கையோ உரண்ட எலுக்கு போவோம் பேங்க்குக்கு மேக்ஸிமம் அவன் போகிறது டெப்பாசிட் பண்ண வித்ட்ரால் பண்ண சரிங்களா இப்போது நீங்கள் பேங்க்கில் டெப்பாசிட் பண்ணுறது எந்தெந்த அக்கௌண்ட்டில் பண்ணுவீங்க கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் சரிங்களா ரெக்கரிங் டெப்பாசிட் ஃபிக்ஸட் டெப்பாசிட் இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் வந்து போய் டெப்பாசிட் பண்ணுவீங்க வித்ட்ரா எழுதல பண்ணுவீங்க ஊரா வீட்டு இருந்து பண்ண மாட்டோம் கண்டிப்பா அதுவும் இதுல இருந்து தான் வித்ட்ரா பண்ணுவோம் இப்போ நீங்க இந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றீங்க பாத்தீங்களா சரிங்களா இத நீங்க என்ன பேர் சொல்றீங்கன்னா டெபாசிட் சொல்றீங்க மக்களாக நீங்கள் உங்க வாய் இங்க இருக்குன்னு வச்சுக்கங்களேன் உங்க வாயில இருந்து நீங்க சொல்றது டெபாசிட் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா ஜாக்சன் இன்டர்நேஷனல் பேங்கோட அந்த எம்டி ஜாக்சன் என்ன சொல்லுவாருன்னா இதை லையபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா நீங்கள் போடுற டெபாசிட்டை நான் திரும்ப ரீபே பண்ணி ஆகணும் ஸோ நான் நீங்கள் போடுற நீங்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணுற பணத்தை லையபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா சம்டைம்ஸ் இப்போது நீங்கள் இந்த பேங்க்ல போய் லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் வாயால் லோன் வாங்குறேன்னு சொல்லுவீங்க ஆனால் நான் என் வாயால் என்ன சொல்லுவேன் இந்த லோனை வந்து அசட் அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா இதை நான் என்ன சொல்லுவேன் அசட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ லைபிலிட்டிஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருச்சா மக்கள் பேங்க்கில் பண்ணுற டெபாசிட் அதை ஐ ஹாவ் டு ரீபே நான் அதை ரீபே பண்ணி தான் ஆகும் அதை தான் நான் லையபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன் புரிஞ்சா கிளியராக எல்லாத்துக்குமே இது தான் சரிங்களா சரி இப்போது இந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சரியா எனக்கு ஒரு நீடு இருக்குது எனக்கு டிமாண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்றப்ப நான் பேங்க்கில் எப்போ வேணாலும் போய் எடுப்பேன் அவன் சட்டையை பிடிச்சி பணத்தை கொடுக்குறியா இல்லை உன்னை விட்டு செய்யவா அப்படின்னு கேட்டு அந்த பணத்தை எடுப்பேன் கரெக்டாக ஸோ எனக்கு டிமேண்ட் இருக்கும்போது நான் என்னால் இந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்க முடியுது ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போடுற டெபாசிட்ட ஆகிய நான் என்ன சொல்றேன்னா டிமாண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா சரிங்களா ஓகேவா இப்போ இந்த ஆர்டிஎஃப்டின்றது ஒரு டைமை பொறுத்து ரன் ஆகக்கூடிய ஒரு அக்கௌண்ட் சரிங்களா இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைமை பொறுத்து தான் நீங்கள் அதில் பணம் போட முடியும் அதை ஒன் டைம் தான் போட முடியும் ஒன் டைம் தான் வித்ட்ரால் பண்ண முடியும் சரிங்களா அப்போ இதில் போடுற டெபாசிட்டை பார்த்தீங்கன்னா வந்து டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஐ ஹாவ் டு ரீபே சரிங்களா ஒரு பேங்க்காக ஆகியனா ஐ ஹேவ் டு ரீபே திஸ் டெபாசிட் ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன் டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ டிமாண்ட் லயபிலிட்டிஸ்னால் என்ன டைம் லயபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு சரிங்களா சரி இப்போ அடுத்து அதர் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் அதாவது டிமாண்ட் லயபிலிட்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன் டைம் லயபிலிட்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன் அதர் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்னால் புரியலை ப்ரோ என்னாயா இது இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏ நீ பேங்க்கில் காசு போடுற இல்லையா கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீ டெபாசிட் பண்ணுற இல்லையா நீ டெபாசிட்னு சொல்கிறியா பேங்க் நான் வந்து அதை உனக்கு ரீபே பண்ணி தானையா அந்த டெபாசிட்டை அதை நான் லைபிலிட்டிஸுன்னு சொல்கிறேயா அதை மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீ போடுற அமௌண்ட்டை நான் என்ன சொல்கிறேன்னா டைம் லையபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறேயா புரியுதா நீங்கள் டெபாசிட்னு சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதை டைம் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறேன் புரிஞ்சா கிளியரா So, ODTL, இது என்னனா, Other Demand and Time Liabilities. சரிங்களா, clear? ODTL இருது, Other Demand and Time Liabilities. இயே, Asset நான் சுத்து Bank கோட சுத்து தாய் Asset. இப்பனா, உனக்கு Loan குடுக்கிறேன் நான், Jackson International Bank லன்னும் உனக்கு Loan குடுக்கிறேன் நான், அது என்னுடன் Asset நான் சொல்லுவேன். ஏன் காசியா ஏன் சொத்தியா அது அதை நான் அசட்டுன்னு சொல்லுவேன் அசட்டுனா சொத்தியா சரிங்களா சரி அதர் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க டெபாசிட் பண்றீங்க பேங்க்ல அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாத்தீங்களா அதையும் நான் உங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா அது பாத்தீங்கன்னா அதர் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்ல வரும் நான் சொல்றது புரிஞ்சா நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இதை வந்து என்ன சொல்லுவேன்னா அதர் டிமாண்ட் அண்ட் டைம் டைம்லிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவேன் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அன்பெய்டு டிவிடண்ட் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக நம்ம ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்போது எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரும்போது என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை நான் பிரிவித்து கொடுக்கணும் அதை தான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க ஷேரை வந்து நீங்க பிரிச்சு கொடுக்கறது அதை தான் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது அதை நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லையா நீ உன் கையில இருந்து காசு அதாவது உன் கை காசு கிடையாது ஆனால் நீ அந்த காசை செலவழிக்கிற பார்த்தியா ஒருத்தவனுக்கு திரும்பி ரீபே பண்ணணுன்ற சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்க உங்களுக்கு புரியிற மாதிரி லோக்கல் இங்கிலீஷ்ல சொல்றேன் அதாவது இதை நீங்க தவறா புரிஞ்சிக்க கூடாது சரிங்களா நீ ஒரு தவனுக்கு ரீபே பண்ணணும் யூ ஹாவ் டு ரீபேனா அது எல்லாமே லையபிலிட்டிஸ் தான் நான் சொல்கிறது புரிஞ்சா எல்லாத்துலேயுமே பாருங்கள் அந்த போடுற டெபாசிட்டை வந்து நீங்கள் ரீபே பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அது எல்லாமே லையபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறேன் கேட்ச் பண்ணிக்கிறீங்களா இப்போ டெபாசிட்க்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னா நான் பணத்தை கொடுக்குறேன் அவனுக்கு என் கையிலேருந்து பணம் போகுது அது லையபிலிட்டிஸ் சரிங்களா இப்போ அன்பேடு டிவிடெண்ட்னா வர ப்ராஃபிட்டில் நான் அந்த காசையும் கொடுக்கணும் பிரித்து கொடுக்கணும் ஐ ஹாவ் டு பே சரிங்களா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதர் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ கான்செப்டுக்கு வருவோம் இந்த டிமாண்ட் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ்க்கும் அசெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் இஸ் நோன் அஸ் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் சரிங்களா புரிஞ்சா நான் சொல்றது த டிஃபரன்ஸ் பிட்வீன் லைபிலிட்டிஸ் அண்ட் அசட் இஸ் நோன் அஸ் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் ஒரு தியரட்டிக்கலா இருக்கிறத அப்படியே போய் ஒப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்வியூல மார்க்கே வராது சரியா அதை அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லணும் சரியா எப்படி சொல்கிறேன்னா இதை மாதிரி ஒரு கதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படியே அவார்டே கொடுப்பாங்க உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுப்பாங்க சரிங்களா தியரட்டிக்கலா உள்ளதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் நான் என்ன சொன்னேன் லயபிலிட்டிஸ்க்கும் அசட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னேனா கிளியர் எல்லாத்துக்குமே கான்செப்டை பிடிச்சிக்கிட்டீங்களா ஸோ இப்போ இந்த லயபிலிட்டிஸ்ன்றது தான் டிமாண்ட் லயபிலிட்டிஸ் ப்ளஸ் டைம் லயபிலிட்டிஸ் ப்ளஸ் அதர் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் நான் சொல்கிறது புரிஞ்சா லயபிலிட்டிஸ்ன்றது தான் டிமாண்ட் லயபிலிட்டி டைம் லயபிலிட்டி அதர் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டி சரிங்களா இந்த அசட்டுன்றது என்னாயா நான் வந்து அதர் பேங்க்ஸில் வச்சிருக்கேன் அசட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பணம் செட் ஆஃப் பணம் ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்ஆர் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆர்பிஐயில் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னோட சொத்து தானே கரெக்டு தானே சொல்கிறது சரியா இப்போ நான் வெளியே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அது என்னோட சொத்து தானே சரிங்களா ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது என்னோட சொத்து தானே அதை தான் அசட்டுன்னு சொல்கிறாங்க அசட் வித் அதர் பேங்க்ஸ் நான் சொல்கிறது புரியுதா அசெட் வித் அதர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லையபிலிட்டிஸ்க்கும் அதாவது ஒன்றும் இல்லையா பேங்க்கு ரீபே பண்ண இருக்க பணம் பேங்க்கோட சொத்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ் சரிங்களா கிளியராக எல்லாத்துக்குமே ஸோ அசெட்டுக்கு விளக்கம் புரிஞ்சிருச்சா என்னோட சொத்து வெளியே இருக்க சொத்துக்கள் அதுதான் என்னோட அசெட் ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்ஆர் சொல்கிறேன் சிஆர்ஆர் பார்த்தீங்கன்னா வந்து சம் அமௌண்ட் நான் என்ன செய்வேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிசர்வ் பண்ணி வைப்பேன் அது என்னோட அசட்டு தானே கரெக்டா சரிங்களா கரெக்டா இப்போ இதுக்குள்ளே வரும் எதுக்குள்ள இதுக்குள்ளே வரும் இதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் போட்டிருப்பாங்க இளவெடுத்த ஃபார்முலா ஒன்றும் நமக்கு புரியாது தான் நான் முன்னாடியே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உள்ள வரேன் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி ஷோஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் டிமாண்ட் லயபிலிட்டிஸ் டைம் லயபிலிட்டிஸ் அண்ட் இப்படின்னா புரியாது

சரிங்களா நான் ரீபே பண்ணுற பணம் ஐ ஹாவ் டு ரீபே அந்த லையபிலிட்டிஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுறது அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா காமனாக நீங்கள் எல்லா வெப்சைட்லேயும் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டல் டெபாசிட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் பேங்க்ல போடுற பணம் இதைதான் என்டிடிஎல் சொல்லுவாங்க நிறைய இதுல சொல்லி இருப்பாங்க தியரட்டிக்கலா பாத்தீங்கன்னா டோட்டல் டெபாசிட் என்ன பேங்க்யா அதுதான் என்டிடிஎல்யா அப்படின்னு வாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா டெபாசிட்ஸ் இன் அதர் பேங்க் என்னோட அசட்டை வந்து இதோட சேக்க கூடாது மைனஸ் பண்ணிடணும் புரிஞ்சா நான் சொல்றது என்னோட அசட்டை வந்து இதில் நான் சேர்க்க போறது என்ன செய்றேன் மைனஸ் பண்ணிடுறேன் புரிஞ்சா அதனால தான் டோட்டல் டெபாசிட் இந்த பேங்க் அப்படின்னு சொல்றாங்க இப்ப லைபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருக்க டெபாசிட் தானே கரெக்டா அதை தானே நான் ஹாவ் டு ரீபே புரிஞ்சா நான் சொல்றது கிளியரா ஸோ அதனால தான் என்டிடிஎல் பார்த்தீங்கன்னா பதினாலு நாளைக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுவாங்க ஃப்ரைடே கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா ஃபோர்ட் நைட் கால்குலேஷன் பதினாலு நாளைக்கு ஒரு முறை இருமுறையோ ஒரு முறையோ ஆனால் ஃபோர்டீன் டேஸ் ஒன்ஸ் நினைக்கிறேன் சரிங்களா ஃபோர்டீன் டேஸ் ஆனால் ஃபோர்டீன் டேஸ் கேப் எடுத்து ஃப்ரைடேல கால்குலேட் பண்ணுவாங்க இந்த என்டிடிஎல் கால்குலேஷன் சரிங்களா ஸோ நெட் டிமாண்ட் அண்ட் டைமலிபிலிட்டிஸ்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் சரிங்களா இதுக்கு மேலே முடியல சார் நெக்ஸ்ட்டு சார் ஓகே கிறிஸ்டல் கிளியராக சொல்லி கொடுத்துட்டேனா புரிஞ்சா ஸோ டோட்டல் டெபாசிட் இன் அ பேங்க் அதுதான் என்டிடிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து டெபாசிட் இன் அதர் பேங்க் வந்து நான் மைனஸ் பண்ணிடுறேன் அதை உள்ள சேர்க்கிறதே இல்லை அதை விட்டுடுறேன் அதனால டோட்டல் டெபாசிட் மட்டும் தான் பார்க்குறாங்க இதை தான் தியரட்டிக்கலாக கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பயபுள்ளையே கரண்ட் வர மாட்டேங்குதுங்க சரிங்களா ஓகே தானே சரி இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சரிங்களா

ஹெட் மும்பை மகாராஷ்டிரா சிஇஓ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜ்கிரண் ராய் இதுக்கு ரீசெண்ட் நியூஸ் சொல்லாமல் விட்டேன் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்குக்கு டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஆந்திரப்பிரதேசில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம ராஜ்கிரண் ராயும் பிரதேஷ் சிஎம் சேர்ந்து தான் வந்து லான்ச் பண்ணி வச்சாங்க சரிங்களா ஹெச்பிசிஎலோட எஸ்டாபிஷ்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஹெட்குவார்டர்ஸ் மும்பை மாராஷ்டிரா எம்டிஎன் சேர்மன் முகேஷ்குமார் சுரானா சரிங்களா என்டிபிசி ஃபவுண்டர் நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஹெட் நியூ டெல்லி இந்தியா சிஎம்டி குருதீப் சிங் என்பிசிசி எஸ்டாப்ளிஷ் ஆனது நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ஆர்கனைசேஷன் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூஎஸ் டேவிட் பார்னோ கண்ட்ரி கரன்சி கேப்டன் பங்களாதேஷ் கேபிட்டல் பாத்தீங்கன்னா டாக்கா கரன்சி டாக்கா பிஎம் ஷேக் ஹசினா ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூஸிலாந்து பாத்தீங்கன்னா ஜெகிண்டா கரன்சி ஆஃப் நியூஸிலாந்து நியூஸிலாந்து டாலர் கேபிட்டல் வெல்லிங்டன் சரிங்களா சிஆர்ஆர் ப்ரெசென்ட்டாக த்ரீ பர்சென்டேஜ் தான் இருக்குது ஏதாவது வெப்சைட்டில் போய் த்ரீ பாயிண்ட் த்ரீ வெயின்னு சொல்கிறது சிஆர்ஆர் த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்குது பிரசெண்ட்டாக சரிங்களா சவுத் கொரியா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சியோல் கரன்சி கொரியன் ரிபப்ளிக் ஓன் மூன் ஜே இன் ஸ்டேட் சிஎம் கவர்னர் பார்த்தீங்கன்னா கேப்டல் வந்து லே கார்கில் லெப்டினன்ட் ஜெனரல் கவர்னர் பார்த்தீங்கன்னா ஆர்கே மாத்தூர் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ உங்களுக்கான குவிஸ்ஸு ஐயா லைவில் இருக்கேயா ப்ளீஸ் வெங்கடேஷ் சுப்பையா ரீசெண்டாக இறந்து போனார்ல சரிங்களா அவரோட கான்ஸ்டியன்சி என்ன பேங்கிங் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுக்காண்டி ஒரு லைக்கை போட மாட்டீங்களா நீங்க நானூறு பேர் பாக்கீங்க ஒரு லைக்கை தட்டுங்க இந்த மா அதாவது டமால் டமாலில் வந்து குட்டி ஸ்டோரி பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரி சரிங்களா அதனால ரெண்டையுமே பாருங்க ஸோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பத்வெல் சரிங்களா பத்வெல் இவர் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து புக் ஒன் டூ த்ரீ டூ கிலோமீட்டர் அதோட ஆத்தர் யார் அதோட ஆத்தர் யார் டப்பு டப்பு கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே உங்களுக்கான ஆன்சர் வினோத் கப்ரி ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் கர்நாடகா பேங்க் யார் உங்களுக்கான ஆன்சர் டப்பு 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 டப்புன்னு போடுங்க மகாபலீஸ்வரா எம்எஸ் உங்களுக்கான அடுத்த கேள்வி மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் எங்கே இருக்குது மகாராஷ்டிராவெலாம் இருக்குதுன்னு கமெண்டை போடக்கூடாது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது உங்களுக்கான ஆன்சர் பூனே புனேஸ் தான் ஆன்சர் சரிங்களா ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் விர்ச்சுவல் கிளைமேட் சமிட் யார் விர்ச்சுவல் கிளைமேட் சமிட் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா பேங்கிங் ஆன ஸ்பிடிஎஃப் வந்து ஸ்டாட்டிக் பேங்கிங் சரிங்களா நாட் அ கரண்ட் அஃபேர்ஸ் பேங்கிங் ஸ்டாட்டிக் பேங்கிங் ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் ஸோ அவ்வளோதான் மக்களே நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு நம்ம என்டிடிஎல் டிடெய்ல் எக்ஸ்பிளனேஷன் பற்றிலாம் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க சரிங்களா உங்களை மாசாக பார்ப்பாங்க என்னடா இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் அதுக்குன்னு மாசுன்னு சொல்ல வரல நானும் ஒவ்வொரு இடத்துலையே போய் கற்றுக்கிட்டு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்கள ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணி கற்றுக்கிட்டது தான் இது சரிங்களா அதனால தான் இவ்வளோ கிறிஸ்டல் க்ளியராக சொல்கிறேன் சரிங்களா நமக்கு சரத்துன்னு ஒரு சார் கூட ஹெல்ப் பண்ணாப்புல சரிங்களா அதனால் கேட்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் ஒரு நாலு பேர் சொல்லிக் கொடுங்க சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் பார்த்ததுக்கு எனக்கு தேவை உங்களோட அந்த ஒரு லைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து என்டிடியில் பாருங்களா செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க குரூப்பில் போதும் சரிங்களா உங்களுக்கு விட போகிறது உங்கள் ஜாக்சன் இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிராக் வித் ஜாக் டெலகிராம் குரூப் போடுவேன்